ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஷா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கமர்கெட் ரெசிபி தாங்க எல்லோருடைய ஃபேவரட்டான ரெசிபிங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க இருக்கறது இப்போ கூட செய்து கொத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் கமர்கட் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே இப்போ ஹெல்த்தியாக எப்படி பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப் தேங்காவை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது கொப்பரம் தேங்காய்ங்க பச்சை தேங்காவாக இருந்தால் நீங்கள் இதை வறுத்து செய்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் இதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நம்மளுக்கு போயிடும் அப்போ தான் இப்போ நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் இருக்க கல்லுலாம் நம்மளுக்கு இல்லாமல் செய்கிறப்போ நம்மளோட கமர்கட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதே கடாயிலே நான் கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா இது கெட்டி பதம் வரணுங்க அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா சுருண்டு வரணும் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோம்னா தேங்காய் நம்மளுக்கு கேட் ரொம்ப ஆகிடும் நல்லா இப்போ தண்ணியில் விட்டு பார்க்கலாங்க இப்போ இந்த மாதிரி உருண்டு நம்மளுக்கு பதம் இந்த மாதிரி கெட்டியாக வரணும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்தா தான் நம்மளுக்கு கடையில் வைக்கிற மாதிரி நல்லா ஹார்டாக கிடைக்கும் இந்த மாதிரி உருட்டு பதம் வரணுங்க இதுதான் பதம் கம்மர் கெட்டுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளுருந்தான் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்மளுடைய தேங்காவை சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா முத்துன தேங்காய் கொப்பரை தேங்காய் இது அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை தேங்காவாக இருந்தால் நீங்கள் கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு நம்மளுக்கு பதம் கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி கடாயில் சுருண்டு வரப்போ நம்ம எடுத்துடலாங்க இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கேட்டு நல்லா கிடைக்கும் உருட்டுறப்போ இப்போ தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் லைட்டாக தடவி வச்சுருக்கேன் கமர்கேட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி செய்கிற நல்லா வாசமையாக இருக்குங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக இதை பிடிச்சிடலாங்க கொஞ்சம் மிக்ஸ் விடுங்க ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சிங்கன்னா உங்களால் தாங்க முடியாது அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுக்க சூட்லேயே நம்ம பிடிச்சிடலாங்க ரொம்ப ஆற விட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது கெட்டியாயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிச்சிடலாங்க அப்போ தான் நம்மளோட கமர் கெட் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க கையில் கொஞ்சம் நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி கமரக்கெட்டு பிடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கமரக்கெட்டு வந்திருக்குங்க எனக்கு இந்த அளவில் நல்லா ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நம்மளுடைய சின்ன வயசுல நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு தான் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரெண்டே பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்